CTC அப்படின்றதுன்னா காஸ்ட் டு தி கம்பெனி. காஸ்ட் டு தி கம்பெனி ஸ்பெசிஃபிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறதுனால கம்பெனிக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் காஸ்ட் டு தி கம்பெனி. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயோட மாச சம்பளம் அப்படின்றது 10,000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 120,000 ஆகும். இப்போது அந்த 120,000 மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் சொல்லி கொடுக்க செய்வோம். அது இல்லாமல் இப்போ ட்ரைனிங் வந்து இன்வால்வ் பண்ணுறோம்னா ட்ரைனிங்க்கு ஒரு செலவாகும் ஒரு எம்ப்ளாய்க்கு, சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆகும் இல்லையா. அது இல்லாமல் இப்போ வந்து கம்பெனியில் வந்து வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் ஆகும். யூனிஃபார்ம் வந்து கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணால் அதுக்கான காஸ்ட் ஆகும். தீபாவளி இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு ஒரு ஃபண்டு கொடுக்குறப்பா அதுக்கு ஒரு செலவாகும் இல்லையா. இப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதோட அமௌண்ட் ஓவரால் எவ்வளோ இருக்கோ அதுதான் சிடிசி, காஸ்ட் டு தி கம்பெனி பெர் எம்ப்ளாயி. ஸோ ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போதே இது டிஃபைன் பண்ணி எம்ப்ளாய்க்கு டிசைட் பண்ணி கொடுக்க செய்வோம். ஸோ நம்ம ஆஃபர் லெட்டர் வாங்கும்போது கம்பல்சரி என்ன பார்க்கணும் அப்படின்னா சிடிசி என்னவாக இருக்குது, டேக்கும் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா வந்து 15,000 சேலரியாக இருக்கும், ஆனால் வீட்டுக்கு எடுத்து போகிறது 10,000 இருக்கும், இடையில வந்து அவ்வளோ டிடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டிடெக்ஷன் சேவிங்ஸாக இருக்கா இல்லை எக்ஸ்பென்சஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வாங்குங்க.